ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவருக்கு மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வியூ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வியூ நிறைய பேருக்கே ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்கள் டைரக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் வந்து ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் இந்த செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே இந்தியா முழுக்க முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு கோடி எல்பிஜி கன்சியூமர் ஆக்டிவாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஐம்பது கோடி சிலிண்டரை வந்து சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செய்திக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் சிலிண்டர் வித்து நியூ ஏஜ் ஃபைபர் பேஸ் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க அதாவது பழைய ஸ்டீல் சிலிண்டர் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் மாற்றி புதிய வகையிலான இருப்பதாக ஃபைபர் சிலிண்டர் மாற்றுங்க அப்படின்றது வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அதான் முக்கிய நோக்கம் இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் அதாவது காம்போசைட் சிலிண்டர் ஆரிய ரீசன்ட் ஆஃபரிங் ஆஃப் பிஎஸ்யு ஓஎம்எஸ்சி அண்டு ஆர் ஸ்டில் இந்த லிமிடட் சர்க்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது காம்போசட் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா ஃபைபர் பேஸில் இருக்க ஒரு சிலிண்டர்னே வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து பார்த்தா லிமிடட் சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தி சிலிண்டர்ஸ் ஹாவ் ஏ த்ரீ லேடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த சிலிண்டர் பார்த்தா மூணு லேயருக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க த சிலிண்டர் இஸ் மேட் ஆஃப் ஆஃப் இ பிலோ மோல்டு ஹை டென்சிட்டி பாலித்தீனல் ஆனது இன்னரென்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்டு வித்திய காம்போசைட் லேயர் ஆஃப் பாலிமர் ரேப்டு ஃபைபர் கிளாஸ் மற்றும் ஃபிட்டட் வித்திய ஹெச்டிபி அவுட்டர் ஜாக்கெட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சிலிண்டர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து தயாரிச்சிருக்காங்க அதை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஃபைபர் பேஸ்டான ஆன வந்து சொல்லலாம் ஓகே தி சிலிண்டர் ஆர் காஸ்ட்லி அது ரெகுலர் ஸ்டீல் அதாவது ஸ்டீல் சிலிண்டருக்கு பாருங்கள் அதை விட இந்த ஃபைபர் பேஸ்ட் சிலிண்டர் வந்து ரொம்ப விலையை அதிகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த சிலிண்டர் வந்து லைட்டர் இன் வெயிட்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே கம்மியான வெயிட்டில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரஸ்ட் ஃப்ரீ அதாவது உங்களுக்கு இந்த புதிய வகையான சிலிண்டர் வந்து துரு பிடிக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒலி வந்து பார்த்தா நல்லா உடுறக்கூடியது பாதுகாப்பானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சிலிண்டருக்கான முக்கிய அம்சங்கள் ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிலிண்டரை வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓஎம்சி ப்ரொமோட் சிலிண்டர் த்ரூ வேரியஸ் பியா ஜென்ரேட்டிங் அவேர்னஸ் இன் கன்சூமர் டிஸ்பிளே ஆஃப் பேனர் மற்றும் ஸ்டாண்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேம்ப்ளர்ஸ் டூரிங் த ஹோம் டெலிவரி அண்டு அதர் மார்க்கெட்டிங் சொல்லியிருக்காங்க இந்த சிலிண்டர் குறித்து பொதுமக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் வரோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான முக்கிய நோக்கங்கள் அதாவது நீங்கள் வந்து சிலிண்டர் அதாவது ஸ்டீலுக்கான சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஃபைபர் பேஸாக இருக்க சிலிண்டரை நீங்கள் மாற்றிக்கோங்கன்றத சொல்லியிருக்காங்க இது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் இந்த ஆன சிலிண்டர் தான் நீங்கள் வச்சுக்கின்றது கட்டாயம் கிடையாது பட் இது வந்து பாதுகாப்பானது துரு பிடிக்காது அப்படின்றதையும் வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஃபைபர் பேஸ் சிலிண்டருக்கு மாறலாம் இல்லை விருப்பம் இல்லாதுங்க நீங்க ஸ்டீல் சிலிண்டரை பயன்படுத்தலாம் அப்படின்றத வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியன் ஆயில் வெப்சைட்ல இந்த ஒரு காம்போசிட் சிலிண்டர் பத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா மாடர்ன் கிச்சனுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு வெயிட் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க நார்மல் சிலிண்டரோட இது வந்து ஐம்பது பர்சன்ட் வெயிட் தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி பாடி ஃபார் செக்கிங் எல்பிஜி லெவல் அதாவது உங்களுடைய அந்த சிலிண்டரில் எவ்வளவு லெவல் இருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் வந்து அந்த சிலிண்டர் வந்து பார்த்தா லைட் வெளிச்சம் நல்லா பரவும் அதன் மூலமாக எவ்வளோ அளவுக்கு சிலிண்டர் இருக்கின்றதை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம் அது மட்டும் இல்லாமல் ஆசிட்டிக் லுக்காக இருக்கின்றத கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டு ஃப்ரீ வந்து பார்த்தா அதுடைய அந்த தூசி துகளெலாம் அந்த இரு இரும்பு துகள் வந்து படாதுன்னு அது படாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இப்போதைக்கு வந்து பார்த்தா பத்து கேஜி மற்றும் ஐந்து கேஜிகிட்ட மட்டும் தான் இந்த சிலிண்டர் இப்போதைக்கு வந்து பார்த்தா இருக்குது அதோட காஷ்டை பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் ரூபாய் ஸோ டென் கேஜிக்கான சிலிண்டர் காஸ்ட்டே வந்து பார்த்தா மூவாயிரரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நார்மல் சிலிண்டர் இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா அதிகமானதுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த காம்போசிட் சிலிண்டருக்கான முக்கிய நோக்கங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ எலிமே நம்ம பார்த்தா தான் ஸோ வேண்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மாடர்ன் கிச்சனுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு ஐந்து கேஜி மற்றும் பத்து கேஜிக்கான சிலிண்டர் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அதுக்கான ரேட்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது பத்து கேஜிக்கான சிண்டை பொறுத்த வரைக்கும் மூவாயிரமாக வந்து வாங்குறாங்க ஐந்து கேஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த காம்போஸ் உங்களுக்கு சப்சிடி கிடைக்காதுன்றதையும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பழைய ஸ்டீல் சிண்டை வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் புதிய வகையிலான ஃபைபர் சின்ன நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம்றதையும் கொடுத்துருக்காங்க ஹோம் டெலிவரி இருக்குதுன்றதையும் ஸோ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ இந்த காம்போஸ் சிலிண்டர் எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் இருக்குது பாருங்கள் அந்த டிஸ்ட்ரிக் நேமை நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னாவே ஸோ எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு ஒரு இடங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சிலிண்டர் வேணும்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க மெயில் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இங்கே போயிட்டு இந்த ஃபைபர் பேஸ்டுக்கான சிலிண்டரை வாங்கிக்கலாம் என்றதை சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயுமே எங்க கொடுக்குறாங்க நீங்க செக் பண்ணி பாத்துட்டு சோ தேவைப்படுறவங்க இந்த ஃபைபர் பேஸ் சிலிண்டர் வாங்க பாருங்க ரொம்ப பாதுகாப்பானது செக்யூர்ட்டா இருக்கின்றத சொல்லி ஸோ விருப்பம் இருக்கவங்க வாங்க பாருங்கள் கம்பல் கிடையாது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி நீங்கள் ஸோ இன்றைக்கி ஸ்டீல் சிலிண்டரே போதுமானது அப்படின்றவங்க நீங்கள் அதே கூட வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த ஃபைபர் பேஸுக்கான சிலிண்டர் இருக்க போது ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃபைபரில் தான் அந்த சிலிண்டர் இருக்க போது இரும்பில் இருக்காது ஸ்டீலில் இருக்காது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க வேணாடுறவங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒழுத ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்